ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சென்னா மசாலா கிரேவி தான் நான் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நான் வந்து சென்னா மசாலா சிம்பிளாக ஈஸியாக ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் சாப்பிட்றேன் ட்ரை மாதிரி பண்ணியிருந்தேன் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு இன்றைக்கி என்ன கிரேவி தான் பண்ணப் போகிறேன் ஓகே சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சைட் டிஷ் வச்சா சாப்பிட்ற மாதிரி ஸோ அதுக்காக நான் கரெக்டாக இது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெள்ள மூக்கடலாம் எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நான் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன் அது அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அடுப்பில் ஒரு ஃபைவ் ஃபோர் விசில் வச்சு இறக்கி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் எனக்கு ஒரு அஞ்சு விசிலில் வெந்துருச்சு ஸோ இதுலேருந்து கொஞ்சமாக நிறைய எடுக்க தேவையில்லை ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம கிரேவி பண்ணும்போது மிக்சியில் போட் மிக்சியில் நல்லா அரைச்சி கிரேவியில் ஆட் பண் ஆட் பண்ணணும் ஸோ அதுக்காக முதல்ல கொஞ்சம் எடுத்து தனியாக ஆற வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கான கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் கம்மியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து நல்ல சூடான உடனே அந்த பட்டா லவங்கம்லாம் பேக்கெட் இருக்கு இல்லையா பிரியாணிக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா அந்த பேக்கெட் அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக ஜீரகம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அந்தளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் வந்து நல்லா பொரியட்டும் ரெண்டுமே நல்லா புரிஞ்சது உடனே வெங்காயம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து மூணு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் அது வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸ் வெங்காயம் தான் நான் மூணு எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் அதுவும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல் இது வந்து நல்லா கிளறி விடுங்க இதோடைய தக்காளியும் வெங்காயம் எல்லாம் இருக்கு இல்லையா அதோடைய பச்சை வாசனை அந்த இது இதெல்லாம் மாறுற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ நல்லா மூடி வச்சு வேக விட்டுருங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணணும் நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா வந்து ஜீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அந்த குட்டி ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய்த்தூள் தூள் வந்து இது ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் அப்புறமா வந்து மல்லித்தூள் ஒன் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா சென்னா மசாலா பவுடர் இருக்குல்லையே எந்த ப்ராண்ட் வேணால் எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் கொஞ்சமாக போதுங்க எல்லாமே போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ இது உப்பு எதுவுமே சேர்க்கலை ஸோ உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணுறதுனால எல்லா குவான்டிட்டி வந்து எல்லாமே நிறைய போட தேவையில்லை காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும் அந்த சின்ன மசாலா பவுடர் மட்டும் எல்லாத்தையும் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூ ஆட் பண்ணணும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம அந்த கடலை எடுத்து வச்சோம் இல்லையா அதை ஆறி ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி வச்சது நான் இதில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக போதும் அந்த மூக்கடலை நம்ம எடுத்து வைக்கிறது ஏன் இது எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிரேவி அண்டு வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் நல்லா திக்காகிறதுக்கும் இது ஆட் பண்ணுறது எங்களுக்கு இந்த பிடிக்கலைன்னா ஆட் பண்ணாமலும் இருக்கலாம் இது ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கிறதுக்கு விடுங்க திருப்பி வந்து பேன் மூடி வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் உப்பு எல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிரு கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம மூக்கடலை வேக வச்ச மூக்கடலை இருக்குது இல்லையா அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க வேக வைக்கும் போது நம்ம தண்ணி இருக்கும் இல்லையா தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க இதில் நிறைய தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துட்டு பேலன்ஸ் தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா கிரே வந்து தண்ணி மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் இல்லை அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா கொஞ்சம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மல்லி கொத்தமல்லி இலை இருக்குது இல்லையா ஸோ அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இது இறக்கணும் உப்பெல்லாம் க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மூடி வச்சிருங்க இது வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கிரேவியும் கொஞ்சம் திக்காயிடுச்சு அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு பாருங்கள் சூப்பரான சென்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்ல சைடிஷ் இது என்னோடய தமிழ் வந்து எதாவது மிஸ்டேக் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ப்யூராக பேச ட்ரை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்